அண்ணாமலை லிஸ்டில் அடுத்து இவரா, அதாவது அண்ணாமலை வந்து இப்போ தமிழக அமைச்சர்கள் ரெண்டு பேர் ஊழல் பட்டியல் வந்து வெளிவர போது 1ஆம் தேதி வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஊழல் பட்டியலில் வந்து இவங்க சிக்க போகிறது ரெண்டு அமைச்சர்கள் போலக்குது, ஆதாரத்தோடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது, அது ஒரு பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளே இப்போ அடுத்து ஒவ்வொரு ஆட்களாக காலி பண்ணணும், இவங்களுடைய ஊழல்கள், இவங்களுடைய உள்ள இவங்க யாரு, இவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படின்றதெல்லாம் வெளியே கொண்டாடணுன்றது பாஜகனுடைய நோக்கமாக இருக்குது. அண்ணாமலை ஜி அதுக்கான வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரெண்டு அமைச்சர்கள் பதவி காலி ஆகிறது அதுன்றது வந்து பெரிய மேட்ரு இல்லை. அடுத்து வந்து யாரு, அடுத்து தயாநிதி. தயாநிதி வந்து பெரிய அளவில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பெரிய அளவில் மத்திய அமைச்சராக இருந்தவர், அங்கே போய் எந்தெந்த இடத்துல ஊழல் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் அவங்க சொத்து சேர்த்தாங்க அப்படின்றதுனால அவர்களுடைய ரெக்கார்டும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதனால் இப்போ தமிழகத்தில் ஊழல் மந்திரிகள், ஊழல் செய்தவர்கள் பட்டியலில் வந்து அடுத்து தயாநிதி மாறனை கார்னர் பண்ணக்கூடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் தயாநிதி மாறன் வந்து ஏற்கனவே கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் தாக்குதல் தொடுத்தாரு, அதுக்கப்புறம் மேலிடத்தின் கட்டளையின்படி அண்ணாமலை பேரை உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டதுனால எந்த விதமான உச்சரிப்போ தாக்குதலோ கிடையாது. இருந்தாலும் தாக்குதல் இல்லைன்றதுனால அவரை விட்டு விட முடியாது. அவருடைய ஊழல்ன்ற லிஸ்டில் வந்து அவருடைய பெயர் கூட இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவருடைய அண்ணாமலைஜியிடம் வந்து அவர் சிக்குவார், சிக்கி சின்ன பின்னம் ஆவார், அவருடைய எம்பி பதவிக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படின்றதான் உண்மை.